हेलो मक्कले वेलकम टू डम तमिल सीरियल एक्सप्रेस एक्सक्लूसिव एंड इंस्टेंट अपडेट्स को मरकाम नम यूट्यूब चैनल सब्सक्राइब பண்ணிக்கோங்க எஸ் பாரதி கண்ணம்மா சீரியலோட क्लाइमेक्स ஷூட் வந்து இப்போ செம பரபரப்பா போயிட்டு இருக்கு சோ क्लाइमेक्स ஷூட்டோட டே 2 செகண்ட் டே வந்து இன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னும் ஷூட் வந்துட்டு ஓவர் ஆகல சோ 3 இயர்ஸ் ஆ சமையா போயிட்டு இருக்கு பாரதி கண்ணம்மா என்னதான் வந்துட்டு சீரியல் எப்பதான் முடியும் சொல்லிட்டு சிலர் கேட்டாலும் அது வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு क्लाइमेक्स நோக்கி போகுது அப்படினு சொல்லும்போது बिकॉज விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் வந்தாலும் பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து ஒன் ஆஃப் த டர்னிங் பாயிண்டா அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம் बिकॉज ரொம்ப நாள் வந்துட்டு தமிழ்நாட்டோட நம்பர் 1 சீரியல் அப்படிங்கற பொசிஷனையும் ஹோல்ட் பண்ணது பாரதி கண்ணம்மா சீரியல் தான் அதுலயும் வந்துட்டு நான் இந்த டைம்ல ரோஷ்னியை கண்டிப்பா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் எஸ் கண்ணம்மாவா बिकॉज அவங்க அந்த ப்ளூ சாரி கட்டிட்டு வீட்டை விட்டு வெளியேறற சீன்லாம் அவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்டிங் சான்ஸே இல்ல இப்பயும் வந்துட்டு அது கண்ணுக்குள்ளேயே நிக்கிற அந்த சீன்ஸ்லாம் சோ கண்டிப்பா ரோஷ்னியை மிஸ் பண்றேன் பட் வினுஷா வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா क्लाइमेक्स ஷூட்னு சொல்லிட்டு அதுல ஆக்ட் பண்ற ரேயத் குமார் ரீசன்ட்டா ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க சீரியல்ல இவங்களால தான் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிச்சு பாரதி கண்ணம்மா சீரியல்ல அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை மாத்தி வச்சது சோ அவங்களால ஒன்ஸ் அகைன் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது அப்படின்றத அவங்களே இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க ஒரு 2 வீக்ஸ் பேக் இன்னைக்கு அவங்க தான் வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாரதி கண்ணம்மா क्लाइमेक्स ஷூட்னு சொல்லிட்டு கேப்ஷனும் போட்டிருக்காங்க அண்ட் இதுல ஒரு விஷயம் இல்ல பல விஷயங்கள் நோட் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா எபிசோட் வந்து இன்னைக்கு 971th எபிசோட் வந்து ரீச் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் இன்னும் ஒரு 29 எபிசோட் அதாவது ஒரு 1 மந்த் போயிடுச்சுன்னா 1000 பிளஸ் எபிசோட்ஸ் இண்டிவிஜுவல் சீசனா ரீச் பண்ண செகண்ட் சீரியல் அப்படின்ற பெருமை பாரதி கண்ணம்மா சீரியலுக்கு வரும் அண்ட் கண்டிப்பா பாரதி கண்ணம்மா சீசன் 1 தொடர்ந்து சீசன் 2 வரப்போகுது அதுக்கான ஆடிஷனும் போயிட்டு இருக்கு அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரியலுக்கு கிளைமேக்ஸ் நோக்கி போகுது இல்லையா அங்க வரும்போது பாரதி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு டிஎன்ஏ ரிப்போர்ட்காக சோ அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வச்சுதான் கிளைமேக்ஸே வரப்போகுது சோ டிஎன்ஏ ரிப்போர்ட் அவருக்கு கிடைச்ச உடனே வந்துட்டு இந்த முறை யாராலையும் வந்துட்டு அந்த தில்லு முள்ளு வேலை எல்லாம் பண்ண முடியாது பிகாஸ் வெண்பாவால அதுல ஈடுபட முடியல அண்ட் கன்ஃபார்மா உண்மையான ரிசல்ட் தான் வரும் கண்ணம்மா மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சோ வந்த உடனே இவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது சோ கண்ணம்மா என்ன பண்ண போறாங்க சோ அதை பாக்குறதுக்கு எனக்குமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அண்ட் அதை தொடர்ந்து எல்லாருமே விக்ரம் பாபு ஹாஸ்பிட்டல்ல தான் உட்காந்துருக்காங்க அண்ட் இது வந்து ஆஃப் ஸ்கிரீன் வீடியோவா இருந்தாலும் அதுல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது ஹாஸ்பிட்டல் அதாவது பரத் கல்யாண் வந்து ஒன்ஸ் அகைன் கம்பேக் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பிகாஸ் ஒரு 3 வீக்ஸ் பேக் அவங்க ஒய்ஃப் வந்து தவறிட்டாங்க இல்லையா சோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் ஒன்ஸ் அகைன் பாரதி கண்ணம்மால கம்பேக் கொடுத்துருக்காங்க சோ ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு அவருடைய பங்கும் இருக்கு ஏதோ ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரப்போகுது பிகாஸ் அவர் வந்து அந்த ட்வின் பேபி பிறக்கும் போதெல்லாம் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க வெண்பா பண்ண எல்லா வேலைகளும் அவருக்கு தெரியும் சோ அவரும் ஒரு பார்ட்டா வந்திருக்காரு கிளைமேக்ஸ் ஷூட்ல அண்ட் அதை தொடர்ந்து ரேயத் குமார் இவங்களும் வந்துட்டு அந்த டிஎன்ஏ ரெஸ்டை மாத்தி வச்ச விஷயத்த எப்படியாவது கன்வே பண்ணுவாரு கண்டிப்பா ஸோ எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அண்ட் வெண்பா வந்து நம்ம சாரதியை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா ஃபைனலா திருந்தி அது எல்லாமே வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் ஒரு வாரமோ ரெண்டு வாரத்திலயும் முடியாது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்ல கண்டிப்பா முடிப்பாங்க வித் 1000 எபிசோட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பா ரொம்பவே எமோஷனலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் டிஎன்ஏ டெஸ்ட் தெரிஞ்சு பாரதியோட அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாம் கன்ஃபார்மா வரும் நிறைய ஒரு ஃபீல் பண்ணுவாரு பிகாஸ் பாரதி கண்ணம்மான்னு சொல்லிட்டு டைட்டில் இருந்தாலும் பாரதியும் கண்ணம்மாவும் சேர்ந்து வாழ்ந்த நாட்கள்னா அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அதை எல்லாருமே மிஸ் பண்ணாங்க எஸ்பெஷலி பாரதி கண்ணம்மா ஃபேன்ஸ் வந்து அவங்களுடைய அந்த ரொமான்ஸ் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா ஃபேன்ஸ் அதை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணும் பிகாஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு பிரிவு ஏற்பட்டதுனால அந்த மாதிரி விஷயங்களை சீரியல்ல கொண்டு வரவே முடியல ஸோ கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் ஒரு ஹாப்பியான எண்டிங்காக இருக்குமா வெண்பாக்கு எந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்கும் இல்லை அவங்க திருந்தி ரோஹித் கூட வரப்போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிரவீன் பண்ணர் சார் என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காரு கிளைமேக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இன்னும் கிளைமேக்ஸ் ஷூட் போயிட்டு தான் இருக்குது இன்னும் கிளைமேக்ஸ் ஷூட் வந்துட்டு ஓவர் ஆகல அதையும் வந்து ஒன்ஸ் அகைன் சொல்லிக்கிறேன் ஸோ யாரெல்லாம் பாரதி கண்ணம்மா சீரியலை மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மிட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க